بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியிலே ஜியாரத்துல் குபூர், ஆதாப் ஜியாரத்துல் குபூர், கபர் ஜியாரத் செய்வதனுடைய ஒழுக்கங்கள் சம்பந்தமான சில தகவல்களை நாம் அறியிருக்கின்றோம். ஜனாசாவுடைய பாடத்திட்டத்தில் அந்த பாடப்பிரிவிலே இதுவும் மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய அஹ்காமுல் ஜனாயிஸ் என்ற அந்த புத்தகத்திலே இந்த தலைப்பை கொண்டு வந்து அதிலே எப்படி கபர் ஜியாரத் செய்ய வேண்டும், சமூகத்திலே எந்த விதமான அக்கீதாவுக்கு முரண்பட்ட குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்பட்ட வகையில் மக்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்ற செய்திகளை எல்லாம் அதிலே அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இந்த ஜியாரத்துல் குபூர், கபர்களை ஜியாரத் செய்வது எதற்காக? மரண சிந்தனை, மறுமை சிந்தனை ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஸூருல் குபூர் ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, கபர்களை நீங்கள் சந்தியுங்கள், அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த கபர் ஜியாரத்தை பொறுத்த மட்டில் கபரிலே அடங்கப்பட்டவரை அழைத்து பிரார்த்தனை செய்வது, அவரிடத்திலே உதவி தேடுவது, அவருக்காக நேர்ச்சி செய்வது, கபரிலே அடங்கப்பட்டவருக்காக அறுத்து பலியிடுவது, இது போன்ற இபாதத்துகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதகமான செயலாக இஸ்லாம் அதை பார்க்கின்றது. அன்பிற்கினியவர்களே, கபர் ஜியாரத்தை பொறுத்த மட்டில் ஆண்களுக்கு எப்படி அது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று பெண்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக குர்ஆன் ஹதீஸினுடைய இந்த வட்டாரத்திலே பெண்கள் கபர் ஜியாரத் செய்வது கூடாது என்ற ஒரு கருத்து நிலை வருவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த இடத்திலே நாம் ஆழமாக சில செய்திகளை அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி அப்துல்லா இப்னு புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குன்து நஹைதுக்கும் அன் ஸியாரத்தில் குபூர், கபர் ஸியாரத் செய்வதை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தேன்.
ஃபஸூருஹா, இப்போது நீங்கள் என்ன செய்யுங்கள், கபர் ஸியாரத் செய்யுங்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, ஃபைன்னஹா துதக்கிருல் ஆகிரா, அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த இடத்துல குந்து நஹைதுக்கும், உங்களுக்கு நான் தடை செய்திருந்தேன் என்று சொல்கின்றார்கள். இதிலே ஆண்களுக்கு தடை செய்திருந்தேன், பெண்களுக்கு தடை செய்திருந்தேன் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. பொதுவாக சொல்கின்றார்கள், குந்து நஹைதுக்கும் அன் ஸியாரத்துல் குபூர், கபர் ஸியாரத் செய்வதை விட்டும் உங்களை நான் தடுத்திருந்தேன். பொதுவாக ஒரு செய்தி சொல்லப்பட்டது என்று சொன்னால் இரு பாலரையும் அது குறிக்கும், ஆண்களையும் குறிக்கும் பெண்களையும் குறிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற செய்திகளை நாம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உதுஹியாவுடைய இறைச்சியை நான் உங்களுக்கு விளக்கி இருந்தேன். அந்த காலகட்டத்தில் உதுஹியாவுடைய இறைச்சியை 3 நாட்களுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தது. இப்படி நான் உங்களுக்கு அதை தடுத்திருந்தேன், ஆனால் அந்த சட்டத்தை உங்களுக்கு நான் இப்போது தள்ளுபடி செய்து விட்டேன். நீங்க என்ன செய்யலாம், சேமித்து வைக்கலாம், சாப்பிடலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகியாவுடைய இறைச்சியை பற்றி சொல்கின்றார்கள். அப்ப இந்த உலகியாவுடைய இறைச்சியிலும் பொதுவாக சொல்றாங்க, நான் தடுத்திருந்தேன், இப்போது உங்களுக்கு நான் அனுமதித்திருக்கிறேன். அப்ப இதில் எப்படி ஆண்களுக்கு அனுமதியோ அதே போன்று பெண்களுக்கும் அனுமதி. உலகியாவுடைய இறைச்சியை பயன்படுத்துவது எப்படி ஆண்களுக்கு அனுமதியோ அதே போன்று பெண்களுக்கும் அனுமதி. இன்னொரு செய்தியை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த திராட்சை, அந்த காலகட்டத்தில் திராட்சை ஈத்தம்பள அந்த சாறுகளை என்ன செய்வாங்கன்னா தோல் துருத்தியில் ஊற்றி குடிப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தோல் துருத்தியில் அதை வைத்து நீங்கள் குடிக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் தடுத்திருந்தேன், ஆனால் இப்போது நீங்கள் என்ன செய்யுங்கள், குடித்துக் கொள்ளுங்கள். தடையை ரசூலுல்லாஹ் நீக்குறாங்க. அதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிலே போதை இருப்பின் நீங்கள் குடிக்காதீர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யுங்க செய்யாதீங்க என்று ரெண்டு விதமான கட்டளைகளை சொல்றாங்க. அப்ப இந்த செய்யுங்கள், தடுத்திருந்தேன் என்ற இந்த தடுக்கப்பட்ட விஷயங்கள், அது பொதுவாக எல்லோருக்கும் தடுக்கப்பட்டது, ஆண்களுக்கும் தடுக்கப்பட்டது, பெண்களுக்கும் தடுக்கப்பட்டது. அனுமதித்திருக்கிறேன் என்று அனுமதி வழங்குறாங்களா இல்லையா, அதுவும் எல்லோருக்கும் அனுமதி, ஆண்களுக்கும் அனுமதி, பெண்களுக்கும் அனுமதி. அதே போன்றுதான் குந்து நஹைதுக்கும் அன் ஸியாரத்துல் குபூர், கபர் ஸியாரத்தை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தேன், ஃபஸூருஹா, இப்போது நீங்கள் கபர் ஸியாரத் செய்து கொள்ளலாம். இந்த அனுமதியும் இப்படித்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அன்பிற்கினியவர்களே, இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு தனியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கியதாக, கபர் ஸியாரத் செய்வதற்கு அனுமதி வழங்கியதான சில ஹதீஸுகளை எல்லாம் நாம் என்ன செய்யலாம், நேரடியாகவே பார்க்க முடிகின்றது. இப்போ இந்த கபர் ஸியாரத் என்று சொன்ன உடனேயே நம்முடைய காட்சிக்கு என்ன செய்யக்கூடாது, நாகூர் தர்கா, முத்துப்பேட்டை, அஜ்மீர், தக்கல பீரப்பா, திருவிதாங்கோடு மாலிக் முகமது ஒலியுல்லா, இந்த கபர்கள் வரக்கூடாது. இங்கு கபர் ஸியாரத் என்று சொல்வது பொதுவான மையவாடி, எந்த கபர்கள் அடித்து உடைத்து தரைமட்டமாக்கப்பட வேண்டுமோ, எந்த கபர்களிலே வணக்க வழிபாடுகள் நடைபெறுகின்றதோ அந்த கபரை பத்தி ரசூலுல்லாஹ் இங்க சொல்லல. இந்த இங்க ஹதீஸ்ல வரக்கூடிய கபர் என்பது பொதுவான மையவாடிகள், பொதுவாக மனிதர்களை அடக்கம் செய்யக்கூடிய மையவாடிகள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு செய்தியை பாருங்க, பெண்களுக்கு அனுமதி அளித்ததாக 2 செய்திகளை என்ன செய்கின்றோம், இந்த தலைப்பின் கீழே பார்க்கிறோம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, ஒரு நாள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அப்துல்லா இப்னு அபி முலைகா என்கிற ஒரு தாபி பார்க்கிறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்பராவில் இருந்து வருகின்றார்கள். அப்ப கேட்கிறாங்க, யா உம்மல் முஃமினீன், நீ மூமின்களின் அன்னையரே, நீங்கள் எங்கிருந்து வருகை தருகின்றீர்கள் என்று கேட்கும்போது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் எனது சகோதரன் அப்துல் ரஹ்மானுடைய கபரை சந்தித்து விட்டு ஜியாரத் செய்து விட்டு வருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். சொன்ன உடனேயே அப்துல்லா இப்னு அபி முலைகா என்கின்ற இந்த தாபியை சொல்றாங்க, அலைஸ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸியாரத்துல் குபூர், கபர் ஸியாரத் செய்வதை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கபர் ஸியாரத் செய்வதை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லையா என்று கேட்கின்றார்கள்.
அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், நாம் தடுத்திருந்தார்கள், சும்மா அமரபி ஸியாரத்திஹா, பிறகு எங்களுக்கு ஜியாரத் செய்யும்படி அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, ரஹஸஃ ஃபீ ஸியாரத்தில் குபூர், கபர் ஜியாரத் செய்வதற்கு எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுமதி வழங்கி இருந்தார்கள். அப்ப அன்பிற்கினியவர்களே, இந்த செய்தியில பெண்களும் கபர் ஜியாரத் செய்யலாம், அது தடையல்ல என்பதை நாம் விளங்க முடிகின்றது. இந்த செய்தி ஹாக்கிம்ல முதலாவது பாகத்தில் 376 செய்தியாகவும், பைஹக்கியில 4 பாகத்தில் 78 செய்தியாகவும் இடம்பெறுகின்றது. அதை போன்று பாருங்கள், ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு, முஹம்மது இப்னு ஐஸ் இப்னு மஹரமா இப்னு முத்தலிப் என்கின்ற ஒருவர் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் என் தாய்க்கு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு கூறட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ இதை கேட்ட மக்கள் நினைச்சாங்க அவருடைய தாயோடு சம்பந்தப்பட்டு தான் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வராரு அப்படின்னு. ஆனால் அந்த மனிதர் தாய் என்று இங்கு குறிப்பிட்டது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு சம்பவத்தை எங்களுக்கு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய மனைவிமார்களுடைய வீட்டிலே இரவு தங்குவார்கள். அந்த மாதிரி இரவு தங்குவதற்குரிய நாள் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு வருகின்றது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தங்குகின்றார்கள், அதற்காக வருகின்றார்கள். அவர்கள் அணிந்திருந்த ஒரு போர்வையை விரித்து படுக்கையை தயார் செய்கின்றார்கள், செருப்பை கால் பாகத்திலே கலட்டி வைத்து விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தூங்கி கிடந்ததை பார்த்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தூங்கி விட்டேன் என்று கருதிவிட்டு எழுந்து கொஞ்ச நேரம் நின்றார்கள். அதற்கு பிறகு சற்று தாமதித்து செருப்புகளை அணிந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறந்து கொண்டு என்ன செஞ்சாங்க, வெளியே செல்ல ஆரம்பித்தார்கள். வெளியே செல்ல ஆரம்பித்த உடனேயே நானும் எழுந்து ஆடைகளை அணிந்து எனது முகத்திரையை அணிந்து கொண்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து நானும் செல்ல ஆரம்பித்தேன். போக ஆரம்பித்தது யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். செல்ல ஆரம்பித்தேன். ஆரம்பித்த உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கை என்ற கபிரஸ்தானத்திற்கு சென்றார்கள். பொதுவாக அந்த பக்கையை எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, ஜன்னத்துல் பக்கை. அப்படி கிடையாது ஹதீஸ்ல, அப்படி சொல்லவும் கூடாது. ஜன்னத்துல் பக்கை என்று என்ன செய்யக்கூடாது, சொல்ல கூடாது. பக்கை அதுதான் அந்த மையவாடியினுடைய பெயர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெடுநேரம் நடந்து அந்த பக்கை என்ற அந்த கபரை வந்தடைந்த உடனேயே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அங்கே ரொம்ப நேரம் நின்று கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு 3 கையை உயர்த்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு பிறகு திரும்பி அவர்கள் வீட்டை நோக்கி நடந்து வந்தார்கள். நானும் அவருக்கு பின்னால் நடந்து வந்தேன். வேகமாக அவர்கள் வந்தார்கள், நானும் வேகமாக வந்தேன். திடீரென்று நின்றார்கள், நானும் நின்று கொண்டேன். திடீரென்று மீண்டும் வேகமாக நடந்தார்கள், நானும் வேகமாக நடந்தேன். இப்படியே நடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு அருகிலே வந்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதரை முந்திக் கொண்டு நான் வீட்டிலே நுழைந்து விட்டேன். நுழைந்து எனது படுக்கைக்கு சென்று அந்த ஸ்பீடா வேகமாக வந்த காரணத்தினால மூச்சிறைப்பு ஏற்பட்டு நான் படுத்து எனக்கு மூச்சு வாங்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதையெல்லாம் சொல்றாங்க. மூச்சு வாங்கின உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஆயிஷாவே ஏன் உனக்கு மூச்சு வாங்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ என்னிடத்திலே மறைத்து விட்டால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு அறிவித்து விடுவான். என்னிடத்திலே நீ மறைத்து விட்டால் அல்லாஹு தஆலா எனக்கு வஹீன் மூலமாக அறிவித்து விடுவான் என்று சொன்ன உடனேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி போனீங்க, உங்களை ஃபாலோ பண்ணி நான் வந்தேன், நீங்க வீட்டிற்கு வந்த உடனேயே நீங்கள் வருவதற்கு முன்பாகவே நான் உள்ளே நுழைந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க, எனக்கு முன்னால் சென்ற அந்த கருப்பு உருவம் நீதானா அப்படிங்கிறாங்க. ஏன்னா முழுமையாக ஹிஜாபை வைத்து அவர்கள் முழு உடலையும் போர்த்தி மறைத்து செல்கின்றார்கள். சென்று விட்டு ஆமாம் நான் தான் சென்றேன் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கையினால் எனது நெஞ்சிலே அடித்தார்கள். அது அடித்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உனது செயல்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நீ எண்ணிக்கொண்டாயா, யாரிடத்திலே நீ மறைக்க பார்க்கின்றாய் என்று சொல்லிவிட்டு, நீ மறைத்தாலும் மனிதர்கள் எதை மறைத்தாலும் அல்லாஹு தஆலா அதை அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள்,
நீ பார்த்தபடி நீ தூங்கிக் கொண்டிருந்தாய், இல்லை என்றால் உன்னையும் என்னோடு அழைத்து சென்றிருப்பேன் என்பதை போன்ற வாசகத்தை பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி விட்டு சொல்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், வந்து மறைந்திருந்து என்னை அழைத்தார்கள். இன்றைய தினம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான், பக்கை என்ற அந்த கபிரஸ்தானத்திற்கு சென்று மரணித்தவர்களுக்காக நீங்கள் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே சென்றார் சொன்னார்கள். அதற்காகவே நான் என்ன செய்தேன், வெளியேறி சென்றேன் என்று சொல்றாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, அப்படியானால் கைஃப அகூலு லஹும் யா ரசூலுல்லாஹ், கபர் ஜியாரத்திற்கு சென்றால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? இந்த இடத்துல நீங்க உன்ன கவனிக்கணும், என்ன அப்படின்னா, உங்களை பின்தொடர்ந்து நான் வந்தேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, ஏன் நீங்க என்ன பின்தொடர்ந்து வந்தீங்க, பெண்களுக்கு கபர் ஜியாரத் செய்வது தடைக்கப்பட்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கண்டிக்கல. மாறாக இன்னும் சொல்ல போனா அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் கபர் ஜியாரத் செய்வதாக இருந்தால் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டவுடனே ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலா அஹ்லத் தியார், இந்த கபர் வாசிகளே, மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், முஸ்லிமான மூமினான கபரிலே அடங்கப்பட்டுள்ள கபர் வாசிகளே, உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும். இரஹம் அல்லாஹுல் முஸ்தக்தீமீன மின்னா வல் முஸ்தாஹிரீன், எங்களில் முந்தி சென்றவர்களுக்கும் பின்னால் வர இருப்பவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வா இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நீங்கள் எங்களை முந்தி சென்று விட்டீர்கள், நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வர இருக்கின்றோம் என்ற அந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல கபர் ஜியாரத் பெண்களும் என்ன செய்யலாம், அவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு பெண்மணி கபருக்கு அருகிலே இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடந்து செல்லும் போது கேட்கிறாங்க, நீ ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய் என்று கேட்கும் போது அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹுவை பயந்து கொள், பொறுமையாக இரு என்று சொல்லும் போது அந்த பெண்மணி, எனக்கு ஏற்பட்ட துன்பம் உங்களுக்கு ஏற்படவில்லை என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய வருகின்றது, அவர் நான் யாரை எதிர்த்து பேசினேனோ அவர் அல்லாஹுடைய தூதர் என்று தெரிய வந்த உடனேயே அதற்காக வருத்தம் தெரிவிக்கின்றார்கள் என்ற செய்தி எல்லாம் ஹதீஸ்ல வருது. இந்த இடத்திலும் கபருக்கு அருகிலே ஒரு பெண்மணி அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால், பெண்கள் கபர் ஜியாரத் என்ன செய்யலாம், செய்யலாம் என்பதை உணர்த்துகின்றது. அப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரணும், வருதா வருதா இல்லையா, அல்லாஹு அலம். என்ன அப்படின்னா, நாம அதிகமாக ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம், லஅனல்லாஹு ஸாயிராத்துல் குபூர், கபர் ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக, இப்படி ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்ப இந்த ஹதீஸும் இதுவும் முரண்படுது, முரண்படுதா இல்லையா, முரண்படுதா இல்லையா? இப்ப என்ன செய்யலாம், ஒரு ஹதீஸை தட்டி விட்டுருவோமா, தள்ளுபடி செஞ்சிடலாமா? இல்ல, நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லா அவர்கள் அதை போன்று இன்னும் நிறைய முஹத்தீஸீன்கள் என்ன சொல்றாங்க, என்ன விளக்கம் அளிக்கின்றார்கள் என்று சொன்னால், லஅனல்லாஹு ஸாயிராத்துல் குபூர், கபர் ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று வருகின்ற அந்த ஹதீஸுகளை பொறுத்த மட்டில் அதிகமாக கபர் ஜியாரத் செய்யக்கூடிய பெண்கள், புரியுதா, அதிகமாக கபர் ஜியாரத் செய்யக்கூடிய பெண்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்போதாவது ஒரு பயணத்திலே நடந்து செல்கின்றோம், கபர் ஜியாரத் செய்கின்றோம், அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது அல்ல. இப்படி என்ன செய்யறாங்க, விளக்கம் அளிக்கின்றார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த கபர் ஜியாரத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கபர்களை சந்திக்கலாமா, ஜியாரத் செய்யலாமா, செய்யலாமா 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 செய்யக்கூடாதா? பாதி பேர் செய்யலாங்கிறீங்க, பாதி பேர் செய்யக்கூடாதுங்கிறீங்க. கபர் ஜியாரத், முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கபரை ஜியாரத் செய்யலாம். பாருங்கள், இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, சஹி முஸ்லீம்ல 1621 செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர் லி உம்மி, எனது தாய்க்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அல்லாஹ்விடத்திலே நான் அனுமதி கேட்டேன், ஃபலம் யஅதன் லி, எனக்கு அவன் அனுமதி அளிக்கவில்லை, வஸ்தஅதன்து அன் அஸூர கப்ரஹா, எனது தாயின் கபரை ஜியாரத் செய்யும்படி ஜியாரத் செய்வதற்காக நான் அனுமதி கேட்டேன்,
அல்லாஹு தஆலா ஃபஅஸ்ன லி, எனக்கு அனுமதி அளித்தான். அன்பிற்கினியவர்களே, அப்ப இந்த ஹதீஸை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தவஸ்ஸுலுல் வஸீலா என்ற புத்தகத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு சொல்கின்றார்கள். காஃபிர்களுடைய கபரையும் என்ன செய்யலாம், ஜியாரத் செய்யலாம். காஃபிர்களுடைய கபரையும் ஜியாரத் செய்யலாம், ஆனால் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு இன்னொரு செய்தியும் தெரிகின்றது. என்ன தெரிகின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் யாரு சொல்லுங்க? காஃபிர். அல்லாஹ்வுடைய தூதருடைய தாய் காஃபிர், அவருடைய தந்தை காஃபிர். அப்துல்லா ஆமினா என்று பெயர் வைத்திருந்தாலும் அவர்கள் காஃபிராகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள். பின்னால தாய்க்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமா சொன்னோமா இல்லையா, அவங்க காஃபிர் தான் அப்படிங்கிறது. தந்தைக்கு ஒரு ஹதீஸ் பின்னால என்ன செய்யும் இன்ஷாஅல்லாஹ் வரும். அப்ப பாருங்க, இந்த கபர் ஜியாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மரண சிந்தனை, மறுமை சிந்தனை நமக்கு ஏற்பட வேண்டும். கபரிலே அடங்கப்பட்ட மனிதர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பக்கீயுக்கு சென்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பக்கீயுக்கு சென்று பிரார்த்தனை செய்தார்கள். அவங்க சொன்னாங்க, இன்னி உமிர்து அன் அதுஉ லஹும், கபரிலே அடங்கப்பட்ட அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யும்படி அல்லாஹு தஆலா எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். இந்த செய்தி அஹ்மதில் இடம்பெறுகின்றது. அதே போன்று கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லமா கான லைலத்துஹா மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ருஜ் ஆகிரில் லைல், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவுனுடைய கடைசி பகுதியில் பக்கீயுக்கு சென்று, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் மஸ்ஜிது நபவியும் பக்கீயும் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மூன்றில் ஒரு பகுதியில் தஹஜ்ஜத்தினுடைய அந்த நேரத்தில் கபருக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹலத்தார் கௌம முஃமினீன் வ இன்னா இய்யாக்கும் வ மா துஅதுன கதன் முஅஜ்ஜிலூன், நீங்கள் எங்களை விட்டு முந்தி சென்று விட்டீர்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் வாக்களிக்கப்பட்டது அது வந்து விட்டது. வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், உங்களை நாங்கள் பின்தொடர்ந்து வர இருக்கின்றோம். அல்லாஹும் மக்ஃபிர் லி அஹ்லில் பக்கி கர்கத், இந்த பக்கையிலே அடக்கம் செய்யப்பட்ட மக்களுக்கு இறைவாணி மன்னிப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அப்போ இந்த பிரார்த்தனை செய்வது சம்பந்தமாக நிறைய ஹதீஸுகள், கிட்டத்தட்ட ஒரு 4 ஹதீஸுகள் ஒரு சிறிய வார்த்தை மாற்றத்தோடு என்ன செய்கின்றது, வருகின்றது. அப்போ இதில் நாம தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கபர் ஜியாரத் அது சுன்னத்தான ஒரு விஷயம், சுன்னத்தான ஒரு விஷயம், பெண்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அதிகமாக பெண்கள் என்ன செய்யக்கூடாது, கபர் ஜியாரத் செய்யக்கூடாது. கபர் ஜியாரத் செய்யும் போது செய்ய வேண்டிய அந்த துஆ பிரார்த்தனை எல்லாருக்கும் தெரியும் தானே, படிச்சிருக்கணும் தானே, இல்லை என்றால் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நிறைய ரிவாயத்து அஸ்அலுல்லாஹு லனா வலக்கும் அஸ்ஸலாத் என்று நிறைய ரிவாயத்துகள் என்ன செய்கின்றது, வருகின்றது. அடுத்து கபரிஸ்தானத்தில் செய்யக்கூடாத சில காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னா, இன்றைக்கு நமது சமூகத்திலே மார்க்கத்தின் பெயரால் மக்கள் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதெல்லாம் செய்யக்கூடாத காரியங்கள். கபர்ல என்ன செய்யறாங்க, யாசின் ஓதுறாங்க. கபர்ல என்ன செய்யறாங்க, ஃபாத்தியா ஓதுறாங்க. கபர்ல என்ன செய்யறாங்க, குரான் என்ன செய்யறாங்க, ஓதி ஹத்தம் பண்றாங்க. இது எல்லாமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியமாக என்ன செய்கின்றது, பார்க்க முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிம்ல 2வது பாகத்தில் 188வது செய்தியாக பதிவு செய்யப்படி. நான் ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றால், இன்றைக்கும் நாம் நினைக்கிறோம் தௌஹீதுனுடைய வளர்ச்சி, மக்கள்லாம் தௌஹீதுக்கு வந்துட்டாங்க, ஷிர்க்கிலிருந்து வெளியே வந்துட்டாங்க, ஆனாலும் அதனுடைய சதவிகிதத்தை பார்க்கும் போது மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றோம். இந்த கபர் ஜியாரத்தை பற்றி, அதனுடைய ஆதாபுகள், ஒழுக்கங்களை பற்றி, அந்த நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி அறிந்தவர்கள் மிகவும் குறைவானவர்கள். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துஜ்அலு புயூதக்கும் மகாபிரா, இந்த ஹதீஸை ஆண்களும் பெண்களும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், லா துஜ்அலு புயூதக்கும் மகாபிரா, உங்களுடைய வீடுகளை கபரிஸ்தானங்களாக ஆக்கிவிடாதீர்கள். ஃபின்ன ஷைத்தான யஃபிர்ரு மினல் பைத்தில் லதி யக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் விரண்டோடுகின்றான். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளை
கபரிஸ்தானங்களாக ஆக்கிவிடாதீர்கள். அப்ப கபரிஸ்தானத்தில் என்ன செய்யக்கூடாது? குர்ஆன் ஓதக்கூடாது. குர்ஆன் ஓதுறது எங்க ஓதணும்? வீட்டில் ஓத வேண்டும். அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ சொல்றாங்க, சல்லு ஃபி புயூதிக்கும், சல்லு ஃபி புயூதிக்கும், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுங்கள். வலா தத்தகிதுஹா குபூரா, அதை நீங்கள் கபரிஸ்தானமாக ஆக்கிவிடாதீர்கள். வீடுகளில் தொழுங்கள் என்று சொல்றாங்க. இது ஃபஜ்ர் தொழுகையா? சுன்னத் தொழுகை. என்ன தொழுகை? சுன்னத் தொழுகை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளிலே தொழுங்கள், வலா தத்தகிதுஹா குபூரா, கபரிஸ்தானமாக அதை ஆக்கி விடாதீர்கள். அப்ப எந்த வீட்டிலே பெண்கள் தொழவில்லையோ, எந்த வீட்டிலே சுன்னத்தான தொழுகைகள் நிறைவேற்றப்படவில்லையோ, அந்த வீடுகள் கபரிஸ்தானம். அந்த வீடு என்னது? கபரிஸ்தானம். ஏன்னா கபரிஸ்தானத்துல தான் தொழவும் கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது. அப்ப எந்த வீடுகளில் எல்லாம் குர்ஆன் ஓதப்படவில்லையோ, எந்த வீடுகளில் எல்லாம் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் நிறைவேற்றப்படவில்லையோ, அந்த வீடுகள் கபரிஸ்தானம். கபரிஸ்தானத்தில் இது ரெண்டும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக இன்னும் சில செய்திகள், கபரை முன்னோக்கி தொழுவது சம்பந்தமாக இன்னும் சில செய்திகள் வரும். அதை நாம் என்ன செய்வோம்? பின்னால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய வகுப்புகளை நாம் தெளிவாக உங்களுக்கு சொல்வோம். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எல்லோரும் கபரிலே குர்ஆன் ஓதுவதை ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதி இருக்கின்றார்கள். நான் ஏன் இமாம்களை சொல்கின்றேன் என்றால், இமாம்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், இமாம்களுடைய அந்த கூற்றுக்களை ஏற்று நடக்கக்கூடியவர்கள், நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், மதுகவைத்தான் பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த கபரிஸ்தானத்தில் போய் குர்ஆன் ஓதுறதுக்கு மதுகபில் ஆதாரம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. இமாம்களும் இதை தடுத்து இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை தான் பார்க்கிறோம். பாருங்கள், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் அபுதாவூத் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபி மசாயிலிஹி, அவருடைய மசாயில் என்ற அந்த புத்தகத்தில், சமயத்து அஹ்மத் சுஇல அனில் கிராஅத் இந்தல் கபர், கபரிலே குர்ஆன் ஓதுவதை பற்றி இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அவர்கள் அது கூடாது, அது கூடாது என்று ரசூலுல்லாஹ் அவர் இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் தடை செய்தார்கள் என்று செய்தி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பக்கி கபரிஸ்தானத்துக்கு போறாங்க. அப்ப ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய அந்த அடிமை பெண் பரீராக அனுப்பி வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று நீங்கள் பார்த்து வாருங்கள் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கி என்ற அந்த கபரிஸ்தானத்துக்கு போய் இரண்டு கைகளையும் உயர்த்தி பிரார்த்தனை செய்து விட்டு திரும்பியதாக பரீரா அவர்கள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. சொன்ன உடனேயே ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நேற்றிரவு நீங்கள் எங்க சென்றிருந்தீர்கள், என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் கபரிஸ்தானத்துக்கு வந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். இப்ப கபரிஸ்தானத்துல நீங்க கபர் ஜியாரத் பண்ணும்போது பிரார்த்தனை செய்கின்றீர்கள், எங்கு பார்த்து பிரார்த்தனை செய்ய வேண்டும்? எங்கு பார்த்து? கபரை முன்னோக்கி பிரார்த்தனை செய்யக்கூடாது, கிபிலாவை முன்னோக்கித்தான் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். இரண்டு கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்யலாமா, மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதா என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கைகளையும் உயர்த்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க? பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். நாமும் அப்படி என்ன செய்யலாம்? பிரார்த்தனை செய்யலாம். கிபிலாவை முன்னோக்கித்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், கபரை முன்னோக்கி என்ன செய்யக்கூடாது? பிரார்த்தனை செய்ய கூடாது. இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அத்துஆ ஹுவல் இபாதா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துஆ பிரார்த்தனை என்பது அது ஒரு வணக்கம் என்று சொல்லிவிட்டு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உதுஊனி, என்னை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதபுல் முஃரத் என்ற கிரந்தத்தில் 714வது செய்தியாக இதை என்ன செய்கின்றார்கள்? பதிவு செய்கின்றார்கள். அடுத்ததாக, இப்போ காஃபிர்களுடைய கபரிஸ்தானத்துக்கு போறோம், ஜியாரத் பண்றோம், அவங்களுக்கு அந்த கபரில் அடங்கப்பட்டவங்களுக்கு சலாம் சொல்லலாமா, பிரார்த்தனை செய்யலாமா என்றால் பிரார்த்தனை செய்யக்கூடாது. மாறாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சுபச்செய்தி சொல்ல வேண்டும்.
காஃபிர்களுடைய கபரை கடந்து சென்றால் உங்களுக்கு நரகத்தை அல்லாஹ் தரட்டும் என்று சுபச்செய்தி சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க, இவர் இஸ்லாத்துக்கு கூட வரல, நல்லா கவனிக்கணும், இஸ்லாத்துக்கு வராமல ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன அபி கான யஸ்லுர் ரஹம் வகான வகான. அந்த மனிதர் சொல்றாரு, என்னுடைய தந்தை நல்ல ஒரு மனிதர், அவர் உறவினர்களை எல்லாம் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் இப்படி இருந்தார் இப்படி இருந்தார் என்று அந்த மனிதருடைய நற்செயல்களை எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு கேட்கிறாங்க, இன்ன அபி இப்படி இப்படி எல்லாம் இருந்தாங்க, அவர் மரணித்து விட்டார், இப்ப எங்க இருக்கிறாங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால ஃபின்னார், அவர் நரகத்திலே இருக்கின்றார், அவர் நரகத்திலே இருக்கின்றார். யோசிச்சு பாருங்க, இதுதான் ஈமான். ஈமானுடைய முக்கியத்துவம், ஈமானுடைய பெருமதி, தௌஹீதுனுடைய முக்கியத்துவம், ஷிர்க்னுடைய அபாயம், குஃபர்னுடைய அபாயம் இங்குதான் நாம் உணர்வோம். யோசிச்சு பாருங்க, நமது சமூகத்திலே, நமது குடும்பத்தில், நமது ஊர்ல எவ்வளவு மக்கள் ஷிர்கான காரியத்தை செய்கின்றார்கள், ஷிர்கான காரியத்தை செய்து, குஃபரான காரியத்தை செய்து, கபர் வழிபாடு, தர்கா வழிபாட்டிலேயே மூழ்கி அப்படியே மரணிக்கின்றார்கள். அவருடைய நிலைமை என்னவாகும் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதர்கிட்ட அபூகஃபின்னார், உனது தந்தை நரகத்திலே இருப்பார். உடனே அந்த மனிதர் கடந்து செல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஃபைன அபூக, உங்க தந்தை எங்க இருப்பாங்க? உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபி ஃபின்னார், அபி ஃபின்னார், எனது தந்தையும் நரகத்தில் தான் இருப்பார். அபி வ அபூக ஃபின்னார், உனது தந்தையும் நரகத்தில, எனது தந்தையும் நரகத்தில. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை அப்துல்லா எப்படியா மூத்தா போனாங்க? காஃபிராகத்தான் மூத்தா போனாங்க. உடனே அந்த மனிதர் அவர்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் முஷ்ரிக்குகளுடைய கபரை கடந்து சென்றால் ஃபபஷ்ஷிருஹு பின்னார், நரகத்தை கொண்டு நீங்கள் சுவச்செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனிதர் அதுக்கு பிறகுதான் இஸ்லாத்துக்கு வராங்க. وقال لك كلفني رسول الله صلى الله عليه وسلم تعبا ما مررت بقبر كافر الا بشرته بالنار. நான் எந்த ஒரு காஃபருடைய கபரையும் கடந்து சென்றாலும் உங்களுக்கு நரகம், உங்களுக்கு நரகம், உங்களுக்கு நரகம் என்று சொல்வதை எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்ல வேண்டும் என்று எனக்கு பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பொறுப்பு சாட்டி இருக்கின்றார்கள், நான் அந்த பொறுப்பை செய்து வருகின்றேன் என்று அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, சொல்றார். அன்பிற்கினியவர்களே, நான் இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இதுல அக்கீதா சம்பந்தப்பட்ட விஷயமும் அடங்கி இருக்குது. காஃபர் இன்னைக்கு நிறைய மக்கள், காஃபர் நரகவாதி, காஃபர் இறை நிராகரிப்பாளன், நரகத்திற்குத்தான் செல்வான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தெளிவாக சொல்லுகின்றான். ஆனாலும் நம்ம மக்கள் வந்து என்னது, அது எப்படி காஃபர்னு சொல்றது, எப்படி நரகவாதி? குறிப்பிட்ட ஒரு மனிதரை சொல்ல வேண்டும் அல்ல, பொதுவாக காஃபராக ஒருவன் மரணித்தால் அவன் நரகவாதி தான், அதுல நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. காரணம் நவாக்கது ஷஹாதா, ஷஹாதாவை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஒரு காரியம் என்னன்னா, யார் காஃபர காஃபர் என்று சொல்லவில்லையோ அவனும் காஃபர். காரணம் அந்த குஃபரை, இறை நிராகரிப்பின் மீது நமக்கு சந்தேகம் வரக்கூடாது, இறை நிராகரிப்பின் மீது நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அன்பிற்கினே, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மனிதர் சொல்றாங்க, இல்ல பஷரத்து பின்னார், நான் எனக்கு என்ன வேலை அப்படின்னா, காஃபிர்களுடைய கபர்களை கடந்து செல்லும் போது உங்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தரட்டும் என்று சுபச்செய்தி சொல்வதுதான் என்னுடைய வேலை என்று என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இந்த செய்தி இப்னு மாஜாவில 1562 செய்தியாக இடம்பெறுகின்றது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு மசாலா என்ன அப்படின்னா, கபரிஸ்தானத்திற்கு செல்லும் போது எப்படி செல்ல வேண்டும், செருப்பு அணிந்து கொண்டு செல்லலாமா என்றால், இன்றைக்கு நிறைய நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம், கபரிஸ்தானங்களில் நிறைய மக்கள் செருப்பு அணிந்து கொண்டு வருகின்றார்கள். இது ஒரு வெறுக்கத்தக்க ஒரு காரியம். எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கின்றார்கள். ஒரு மனிதர் கபரிஸ்தானத்திற்கு மத்தியில் நடந்து செல்கின்றார். அவர் வந்து காலிலே அலங்காரமான ஒரு செருப்பு அணிந்து அந்த செருப்போடு என்ன செய்யறாங்க, கபிரஸ்தானத்தோடு அப்படி நடந்து போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலங்கார செருப்புக்கு சொந்தக்காரன் என்று அழைத்து
உனது செருப்பை கலட்டி வீசி நீங்கள் எறியுங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாங்க. இதனை செவியற்ற அந்த மனிதர் அப்படி திரும்பி பார்க்கிறான், யாரு நம்மளை பார்த்து இப்படி சொன்னது? பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே அந்த மனிதர் அந்த செருப்பை, அவர் அணிந்திருந்த அந்த செருப்பை வீசி விடுகின்றார். இப்ப இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு மசாலா, ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, கபர் ஜியாரத்திற்காக கபருக்கு அந்த மையவாடிக்கு உள்ளாலாம் செல்லும் போது செருப்பணியாமல் செல்ல வேண்டும். செருப்பணியாமல் தான் என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். சரி, செருப்பணியாக போகும்போது கல் குத்திடும், முள் குத்திவிடும், அல்லது அதிக வெப்பமாக இருக்கின்றது தாங்க முடியாது, என்ன செய்வது என்றால் இந்த மாதிரியான நிலைகளில் நமக்கு அனுமதி. அதே நேரத்தில் ஒரு கபரை தோன்றோம், சுத்தியும் மணலாக இருக்கின்றது, எந்த நமக்கு பிரச்சனையும் இல்லை என்றால் அந்த இடத்திலே நாம் செருப்பு அணிந்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, நிற்க கூடாது. செருப்பை கலட்டி விட்டு செருப்பு இல்லாமல் தான் என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். இதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, இன்னும் கபிரஸ்தானம் சம்பந்தமாக இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. இதுல நாம தெரிய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கபர்ல அடக்கம் செய்த உடனே நம்முடைய ஊர்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம், அடக்கம் செய்த உடன் இரண்டு பக்கமும் ஒரு மரம் நட்டு விடுவாங்க. பார்த்திருக்கீங்களா, மரம் நடுவாங்க இல்லையா? நிறைய மக்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அந்த மரம் துளிர் விட்டு நன்றாக வளர்ந்தது என்றால் அந்த கபருக்குரியவர் பாக்கியசாலி, அவருக்கு தண்டனை கிடையாது, அவரு கபரில் நல்லா இருக்கிறார்னு அர்த்தம். அந்த மரம் பட்டு விட்டது என்றால், அது வளரவில்லை என்று சொன்னால் அந்த கபருக்குரியவர் கெட்டவர், இப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னும் சில கபர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஜனாசாவை வானம் பார்க்க கூடாதுன்னு துணியை பிடிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா, ஜனாசாவை வானம் பார்க்க கூடாது என்று துணியை விரித்து பிடித்துக் கொண்டிருப்பார்கள். இது எல்லாமே மூட நம்பிக்கைகள், இது எல்லாமே மூட நம்பிக்கை. இன்னும் சில ஊர்களை நீங்க பார்க்கலாம், கபடுல ஜனாசாவை அடக்கம் செஞ்ச உடனேயே தண்ணியை தெளிப்பாங்க. ஃபாத்தியா ஓதி என்ன செய்வாங்க, தண்ணியை தெளிச்சு விடுவாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து தெல்கை ஓதுவாங்க. இப்போ ஒரு முன்கர் நக்கீர் வருவாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க, மன்றப்புக்க ஒமா தீனுக்க ஒமா இமாமுக்க என்றெல்லாம் கேள்வி கேட்பாங்க, நீங்க இப்படி இப்படி எல்லாம் பதில் சொல்லணும். அவன் உயிரோடு இருக்கும் போது எந்த அஜரத்தையும் செய்யறதில்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் எங்க இருக்கிறான், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, குர்ஆன்னா என்ன, சுன்னா என்ன, ஹதீஸ்னா என்ன, மார்க்கம்னா என்ன, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன, கடமைகள் என்ன, எதுவும் சொல்றதில்ல. மௌத்தா போன பிறகு எந்த விதமான பலனும் இல்லை, அவன் கபருக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு என்ன செய்யறது, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, இப்படி எல்லாம் பதில் சொல்லணும் என்று தல்கீன் ஓதுவது, அதே மாதிரி யாசீன் ஓதுவது, இது எல்லாமே பிதாஅத்தான, மார்க்கத்திற்கு முரணான காரியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னா, மலர் வளையம் வைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா, இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய ஜனாசாக்கள் இது நிறைய பார்க்கலாம். ஆனால் முஸ்லீம்களிடத்திலும் அந்த தஷ்பீஹு பில் குஃபார், காஃபிர்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய இந்த விஷயம், கபர்ல ஜனாசாவை அடக்கம் செஞ்ச உடனேயே அந்த கபர்ல வந்து மலர் வளையம் வைப்பது, அல்லது அந்த பூ இருக்குதா இல்லையா, மல்லிப்பூ, அது அப்படி சுத்தி என்ன செய்யறது, அந்த கபரை சுத்தி போடுறது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மௌத்தான எந்த நாள் ஒருத்தர் மௌத்தா போனாங்களோ அந்த ஒவ்வொரு வாரமும் அந்த நாள் என்ன செய்யறது, கபர்ல குண்டு பூ போடுறது. இப்படியான மூட பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே தஷ்பீஹு பில் குஃபார், காஃபிர்களுக்கு ஒப்பான காரியங்கள். இந்த மாதிரியான காரியங்கள் செய்வதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதியே கிடையாது. அதனால இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இறுதியாக ஒரு செய்தியை கூறி முடித்துக் கொள்கின்றேன். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மனிதர்கள் நல்ல செயல் என்று கருதி அவர்கள் எதை செய்தாலும், இன்னைக்கு அப்படித்தானே, மக்கள்கிட்ட நாம குரான் இதுதான், குரான்ல இதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது, சுன்னாவில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது, இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் இபாதத் பண்ணணும், இப்படித்தான் துவா செய்யணும், இதைத்தான் ரசூலுல்லா செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லும் போது அதையெல்லாம் நிறைய மக்கள் பார்க்கறதே இல்லை. அதிகமான மக்கள் பார்க்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, இவங்களுக்கெல்லாம் மார்க்கம் தெரியாதா என்றுதான் அதிகமான மக்கள் எதை செய்கின்றார்களோ அதுதான் மார்க்கம் என்று கருதுகின்றார்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு சொல்லுகின்றார்கள், மனிதர்கள் நற்செயல் என்று கருதி எல்லா விதமான பிதத்தை அவர்கள் செய்தாலும் அது வழிகேடான விஷயம்தான். எவ்வளவு மக்கள், ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வலக்கது தரானா லி ஜஹன்னம கதீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃபகவுன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா வலஹும் அயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா.
உலாயிக கல் அன்ஆம் பல்ஹும் அதல். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அதிகமான மக்கள் எங்கெல்லாம் போவாங்க, எங்க போவாங்க, நரகத்திற்குத்தான் செல்வார்கள். அதிகமான மக்கள் நரகத்திற்குத்தான் செல்வார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அவர்கள் அந்த கண்களை கொண்டு நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டார்கள். காதுகள் இருக்கும், நல்ல விஷயங்களை கேட்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் ஆடு மாடுகளை போன்றவர்கள், பல்ஹும் அபல், அதை விட கேடு கட்டவர்கள். காரணம், ஆடு மாடுகள், ஆடு மாடுகள் அந்த எஜமான் எதை செய்கின்றதோ, எதை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றதோ அதை செய்யும் ஆடு மாடு. அங்க போகாதேன்னு அடிச்சு இங்க துரத்தும் போது இங்க வந்துடும், பால் கறக்கும் போது பால் கொடுக்கும். இப்படி எஜமானனுக்கு ஆடு முழுமையாக கட்டுப்படுது. ஆனால் பல்ஹும் அபல், அதை விட மனிதன் கேவலமானவன். காரணம், அவன் முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றான். எப்போதும் மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்கள் சொர்க்கத்திற்கு போகும்போது 1999 நபர்கள் இங்குதான் போவாங்க, நரகத்துக்கு தான் போவாங்க. 1000 ஒரு ஆள் தான் எங்க போவாங்க, சொர்க்கத்திற்கு தான் போவாங்க. சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கிடுவானா? அப்ப அன்பிற்கினிய சகோதரர்களே, அப்ப இது மிக முக்கியமாக ஆதாப் ஜியாரத்துல் குபூர், கபர் ஜியாரத் செய்யக்கூடிய இந்த ஒழுக்கங்கள், நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள், எது அனுமதிக்கப்பட்டது, எது அனுமதிக்கப்படாதது. அதே போன்று யாரெல்லாம் ஷிர்க்கு வைத்த நிலையிலே மரணித்து விட்டார்களோ அவர்களுக்காக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவதும் கூடாது. அது வலவுக்கான உலில் குருபா, நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ஜனாசாவுடைய பாடத்திட்டத்தில், அந்த சட்ட திட்டங்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜனாசாவுடைய தொழுகை, ஜனாசாவுக்காக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவது, இது சம்பந்தமாக முனாஃபிக்குகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அந்த கபருக்கு அருகிலே செல்லும் போது அல்லாஹு தஆலா தடுத்தது, சூரத்து தௌபாவுடைய வசனம், இதெல்லாமே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதனால அன்பிற்கினியவர்களே, இந்த கபர் ஜியாரத்தின் போது எது அனுமதிக்கப்பட்டது, எது கூடாது என்பதை தெரிந்து, இதனுடைய ஒழுக்கங்களை பேணி, மார்க்கத்தை எதை நாம் அறிந்தோமோ அதை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கிருவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆக்ரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய